ஹாலேலூயா 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 ஹாலேலூயா. ஆண்டவரே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம். ஆண்டவரே, அதிகாலையில் என்னை தேடுகிறவன் என்னை கண்டடைவான் என்று சொன்ன தெய்வமே, இந்த காலை வேலை உம்மை தேடத்தக்கதாக வந்திருக்கிறோம். ஆண்டவரே, ஓ என்னை கண்டடத்தக்க சமீபத்திற்கு வாருங்கள் என்று சொன்ன தெய்வமே, இந்த காலை வேலையில் ஆண்டவரே ஸ்தோத்திரம் 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 அப்பா. ஆண்டவரே, உம்மை நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே, உமது அழகு முகத்தை நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே. ஓ ஸ்தோத்திரம் 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 அப்பா. துதிகள் பிரியப்படுகிற தெய்வமே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். துதியில் வாழ்பவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். துதியில் மகிழ்பவரே மொக்கோடான கோடி ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. ஓ ஸ்தோத்திரிக்கப்படத்தக்கவரே, ஹாலேலூயா 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 ஹாலேலூயா. ஆண்டவரே, உம்மை உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றியுள்ளதோடு உம்மை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம். நீ ஒருவரே மகிமைக்கு பாத்திரர், நீ ஒருவரே கனத்திற்கு உரியவர், நீ ஒருவரே புகழுக்குரியவர் ஆண்டவரே. ஓ நீ ஒருவரே மேன்மைக்குரியவர் ஆண்டவரே. ஓ ஸ்தோத்திரம் 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 அப்பா. ஹாலேலூயா ஹாலேலூயா. அநேக ஸ்தோத்திரத்தின் மூலமாக கிருபை பெருகும் என்று சொன்ன தெய்வமே, இந்த காலை வேலையில் உமது கிருபை எங்கள் மத்தியில் விளங்கும்படியாக, உமது கிருபை எங்கள் மத்தியில் ஆண்டவரே பெருகும்படியாக, ஓ ஒவ்வொரு நாளும் புது புது கிருபைகளால் எங்கள் நிரப்புகிற தெய்வமே, புது புது கிருபைகளை ஆண்டவரே அனுப்பி, ஓ ஸ்தோத்திரம் எங்களை ஆண்டவரே எங்கள் ஜீவனை பார்க்கிலும் ஆண்டவரே உமது கிருபை எங்களுக்கு மேலாக இருப்பதற்காக ஸ்தோத்திரம் 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 அப்பா. ஆண்டவரே, காலைதோறும் உமது கிருபை எங்களுக்கு புதிதாக இருப்பதற்காக நன்றி அப்பா. ஒவ்வொரு நாளும் புது புது கிருபைகள் தருகிற தெய்வமாக இருப்பதற்காக நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த காலை வேலை எங்கள் தாழ்த்துகிறோம் ஆண்டவரே. கர்த்தருக்கு முன்பாக தாழ்த்துங்கள், அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார் என்ற வசனத்தின்படி இந்த காலை வேலையில் எங்களுடைய ஆவி ஆத்மா சரீரத்தை ஆண்டவரே உமதுக்கு முன்பாக ஆண்டவரே ஓ தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஓ தாழ்மையிலோனுக்கோ கிருபை அளிக்கிறேன் என்று சொன்ன தெய்வமே, இந்த காலை வேலையில் ஆண்டவரே ஒரு விஷயம் எங்கள் தாழ்த்துகிறோம் ஆண்டவரே. எங்கள் அவயங்களும் கரத்தில் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே, முற்றிலுமாக அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. உமது பலிபீ தண்டையில் ஆண்டவர் எங்களை முற்றுமாக ஆண்டவர் அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. ஓ ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். கல்வாரின் ரத்தம் ஆண்டவர் இந்த காலை வேலையில் ஒரு விஷயங்களை கழுவி சுத்திகரிக்கட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே, உம்மை விடுதலையோடு துதிக்கத்தக்கதாய், விடுதலையோடு உம்மை ஆராதிக்கத்தக்கதாய், சுத்த இறுதியுள்ளவர்கள் பாக்கியவான்கள் சொன்னீங்களப்பா. ஓ ஸ்தோத்திரம் 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 அப்பா. ஆண்டவரே, ஆண்டவரே விடுதலையோடு துதிக்கும், சுத்த இறுதியத்தோடு உம்மை துதிக்கும், உம்மை மகிமைப்படுத்தும் ஆண்டவரே. உமது கல்வாரின் ரத்தம் எங்களை கழுவி சுத்திகரிக்கட்டும் ஆண்டவரே. ஒரு விஷயம் எங்களை கழுவி சுத்திகரிங்க ஆண்டவரே. உச்சந்தலம் முதல் உள்ளங்கால் வரை முதல் கல்வாரின் ரத்தத்தினால் எங்களை கழுவுங்க ஆண்டவரே. என்னை கழுவும், அப்பொழுது சுத்தமாவேன் என்ற வசனத்தின்படி ஆண்டவரே முது கல்வாரின் ரத்தம் ஓ எங்களை கழுவி சுத்திகரிப்பதற்காக நன்றி 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 நன்றி. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஆண்டவரே, மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த காலை வெளில் உங்கள் நாமத்தை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. நான் உயர்த்தப்பட்டிருக்கும் பொழுது எல்லோரும் என் பக்கமாக இழுத்துக்கொள்வேன் என்று சொன்ன தெய்வமே, இந்த காலை வெளியில் ஆண்டவரே ஓ ஸ்தோத்திரம் அப்பா, என்னை இழுத்துக்கொள்ளும், அப்பொழுது உங்களுக்கு பின்பாக ஓடி வருவேன் என்று சங்கீதக்காரன் சொன்னது போல் ஆண்டவரே எங்களை ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா, முத ஆண்டவரே அறைக்குள்ளாக எங்களை இழுத்துக்கொள்ளுங்க ஆண்டவரே. ஓ ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. நீ செய்த எல்லா உபகாரத்தையும் நாங்கள் நினைவு கூறுகிறோம் ஆண்டவரே. இந்த காலை வேலையில் ஹோஸ்தோத்திரப்பட கடந்த நாட்கள் முழுவதும் எங்களை கண்ணின் கருவிழி போல பாதுகாத்தீங்களா ஆண்டவரே. ஆண்டவரே, எந்த தீங்கும் சேதமும் சேதாரங்களும் எங்களை அணுகாதபடிக்கு ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் ரத்த வேலையடைத்து பாதுகாத்து சொன்னீங்களப்பா ஆண்டவரே. ஒரு யோபு சொன்னதுக்கு யோபு உண்டு காண எல்லாவற்றையும் அந்த வேலையடைத்து பாதுகாத்தது போல ஆண்டவரே எங்களுக்கும் எங்களுக்கு உண்டான எல்லாவற்றையும் ஆண்டவரே, எங்கள் குடும்பத்தையும் எங்கள் பிள்ளைகளையும் ஆண்டவரே ஓ எல்லாவற்றையும் ஆண்டவரே, எங்களுக்கு உண்டான எல்லாவற்றையும் ஆண்டவரே நீர் வேலையடைத்து பாதுகாத்ததுக்காக கூடான கூடி நன்றி அப்பா. ஹாலேலூயா 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 ஹாலேலூயா. ஆண்டவரே, இந்த காலை வெளியில் ஆண்டவரே முது பிரசன்னத்தை நோக்கி வாஞ்சிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே ஸ்தோத்திரம், முது பிரசன்னத்தினால் எங்கள் நிரப்புங்க ஆண்டவரே. ஹாலேலூயா 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 ஹாலேலூயா. ஆண்டவரே, ஓ அந்த ஏதேன் தோட்டத்தின் பிரசன்னத்தினால் நிரப்பின தேவன், ஓ இந்த காலை வெளியில் ஆண்டவரே முது மகிமை தங்கிய பிரசன்னத்தினால் எங்கள் நிரப்பும்படியாக வேண்டிக் கொள்கிறோம். ஹாலேலூயா 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 ஹாலேலூயா. ராஜா உம் பிரசன்னம் போதுமையா, எப்போதும் எனக்கு போதுமையா, ராஜா உம் பிரசன்னம் வேண்டுமையா, எப்போதும் எனக்கு போதுமையா. பிரசன்னம் பிரசன்னம்
தேவ பிரசனம், ஹல்லேலூயா பிரசனம், பிரசனம் தேவ பிரசனம். ஆதிகாலமே தேடுகிறேன், ஆதிகாலமே தேடுகிறேன், ஆர்வமுடன் நாடுகிறேன், ஆர்வமுடன் நாடுகிறேன். பிரசனம், பிரசனம் தேவ பிரசனம், ஹல்லேலூயா பிரசனம், பிரசனம் தேவ பிரசனம். உலகமெல்லாம் மாயையா, உலகமெல்லாம் மாயையா, உம்மன் ஒன்றே போதுமையா, உம்மன் ஒன்றே போதுமையா. பிரசனம், பிரசனம் தேவ பிரசனம், ஹல்லேலூயா பிரசனம், பிரசனம் தேவ பிரசனம். இன்னும் உம்மை அறியனுமே, இன்னும் உம்மை அறியனுமே, இன்னும் கீர்த்தி சேரனுமே, இன்னும் கீர்த்தி சேரனுமே. பிரசன்னம், பிரசன்னம் தேவ பிரசன்னம், ஹல்லேலூயா பிரசன்னம், பிரசன்னம் தேவ பிரசன்னம். கரம் பிடித்த நாயகரே, கரம் பிடித்த நாயகரே, கைவிடாத தூயவரே, கைவிடாத தூயவரே. பிரசன்னம், பிரசன்னம் தேவ பிரசன்னம், ஹல்லேலூயா பிரசன்னம், பிரசன்னம் தேவ பிரசன்னம். துதியினிலே வாழ்பவரே, துதியினிலே வாழ்பவரே, துணையாளரே என் மனவாளனே, துணையாளரே என் மனவாளனே. பிரசன்னம், பிரசன்னம் தேவ பிரசன்னம், ஹல்லேலூயா பிரசன்னம், பிரசன்னம் தேவ பிரசன்னம். அநாதி தேவன் அடைக்கலமே, அநாதி தேவன் அடைக்கலமே, அவர் புயங்கள் ஆதாரமே, அவர் புயங்கள் ஆதாரமே. பிரசன்னம், பிரசன்னம் தேவ பிரசன்னம், ஹல்லேலூயா பிரசன்னம், பிரசன்னம் தேவ பிரசன்னம். சகாயம் செய்யும் கேடகமே, சகாயம் செய்யும் கேடகமே, மகிமை நீரை பட்டயமே, மகிமை நீரை பட்டயமே. பிரசன்னம், பிரசன்னம் தேவ பிரசன்னம்,
ஹல்லேலூயா. பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம் சீர்படுத்தும் சிருஷ்டிகரே, சீர்படுத்தும் சிருஷ்டிகரே, ஸ்திரப்படுத்தும் துணையாளரே, ஸ்திரப்படுத்தும் துணையாளரே. பிரசன்னம் சனம் தேவ பிரசன்னம் ஹல்லேலூயா. பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம் ராஜாவும் பிரசன்னம் போதுமையா, எப்போதும் எனக்கு போதுமையா. ராஜாவும் பிரசன்னம் போதுமையா, போதும் எனக்கு போதுமையா. பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம் ஹல்லேலூயா. பிரசன்னம் பிரசன்னம் ஹல்லேலூயா ஹல்லேலூயா. பிரசன்னத்தினால் எங்களை நிரப்புவதற்காக நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே எமது பிரசன்னத்துக்கு முன்பாக ஆண்டவரே மலைகளே ஆண்டவரே உருகும் என்று நாங்கள் வேதத்தில் பார்க்கிறோம் அப்பா. ஆண்டவரே அந்த மகிமை தங்கிய பிரசன்னத்திற்காக நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அந்த காலை வெள்ள ஆண்டவரே ஓ உமது சமூகத்தில் ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா. உமது பிரசன்னத்தை வாஞ்சித்தவர்களாய் ஆண்டவரே ஓ ஸ்தோத்திரம் ஆண்டவரே நாங்கள் நிற்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. உமது அறிவாகி ஒளி எங்கள் மேல் ஆண்டவரே நீர் வீச பண்ணுகிற தேவனாக இருப்பதற்காக நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே நாங்கள் நடக்க வேண்டிய பாதைகளை நீங்கள் காட்டுவதற்காக நன்றி ஆண்டவரே. ஓ நான் உனக்கு நான் உனக்கு ஆலோசனை தருவேன் சொன்னீங்களப்பா. நான் உன் மேலும் கண்ணை வைத்து நான் உனக்கு ஆலோசனை தருவேன் சொன்ன தெய்வமே, இந்த வேளையிலும் ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் நடக்க வேண்டிய பாதைகளை ஆண்டவரே நீங்கள் காட்டுவதற்காக நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே வழி பிரயாணியை போல் ஆண்டவரே நாங்கள் வழி தப்பி நடக்கும் போதெல்லாம் ஆண்டவரே உமது வார்த்தைகளை அனுப்பி ஆண்டவரே உமது பாதைகள் இதுவே இதிலே நடவுங்கள் என்று ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு நீ சொல்லுகிற வார்த்தைகளுக்காக நன்றி ஆண்டவரே. ஓ ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஸ்தோத்திரம் 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 அப்பா. ஆண்டவரே நாங்கள் உங்களை துதிக்கிறோம் மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு பிரியமானதை செய்ய ஆண்டவரே எங்கள் கற்றுத்தாங்க ஆண்டவரே. ஓ சொத்தனம் பிரியமானவனே உன் ஆத்மா வாழ்வது போல் நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாக இரு என்று சொன்ன தெய்வமே, ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு ஆண்டவரே பிரியமானவர்களை நாங்கள் மாறத்தக்கதாக, பிரியமானவர்களை நாங்கள் வாழத்தக்கதாக ஆண்டவரே எங்களை அர்ப்பணிக்கிற ஆண்டவரே இந்த காலை வேலை எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. ஓ ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் மன மகிழ்ச்சி உண்டாக்கும் என் பிரியமே என்று நீர் எங்களை கூப்பிடத்தக்கதாக ஆண்டவரே. ஓ நாங்கள் ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் காணப்படத்தக்கதாய் காணப்பட ஓ ஸ்தோத்திரம் எங்களை இந்த காலை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. ஓ ஸ்தோத்திரம் 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 அப்பா. உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்றுத்தாரும் தெய்வமே, உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்றுத்தாரும் தெய்வமே. நீரே என் தேவன், உம் நல்ல பரிசுத்த ஆவியானவர், செம்மையான வழியிலே நடத்த வேண்டுமே, செம்மையான வழியிலே நடத்த வேண்டுமே. மேக ஸ்தம்பமே அக்கினி ஸ்தம்பமே, தேற்றும் தெய்வமே துணையாளரே. ஸ்தம்பமே அக்கினி ஸ்தம்பமே, தேற்றும் தெய்வமே துணையாளரே. உமக்கு பிரியமானதை செய்ய கற்றுத்தாரும் எங்கள் தெய்வமே, உமக்கு பிரியமானதை செய்ய கற்றுத்தாரும் எங்கள் தெய்வமே. நோக்கி என் கைகளை உயர்த்தி உயர்த்தி மழ்கிறேன் ஐயா, உம்மை நோக்கி என் கைகளை உயர்த்தி உயர்த்தி மகிழ்கின்றேன் ஐயா. வறண்ட நீளம் தாவிப்பது போ
என் ஆன்மா உமக்காக ஒவ்வொரு நாளும் ஏங்கி ஏங்கி தவிக்கின்றதையா, ஏங்கி ஏங்கி தவிக்கின்றதையா. எனது ஏக்கமே, எனது பிரியமே, எனது பாசமே, எனது ஆசையே. எனது ஏக்கமே, எனது பிரியமே, எனது பாசமே, எனது ஆசையே. உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்றுத்தாரும் தெய்வமே, உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்றுத்தாரும் தெய்வமே. உமது அன்பை அதிகாலையில் காண செய்யும் கருணை நேசரே, உமது அன்பை அதிகாலையில் காண செய்யும் கருணை நேசரே. உம்மையே நம்பியுள்ளே நீர் விரும்பும் உள் நல்ல பாதைகளை தினந்தோறும் காட்ட வேண்டும் திவ்யநாதரே, தினந்தோறும் காட்ட வேண்டும் திவ்யநாதரே. அன்பின் சிகரமே ஆருயிரே, அனைக்கும் தெய்வமே ஆறுதலே. அன்பின் சிகரமே ஆருயிரே, அனைக்கும் தெய்வமே ஆறுதலே. உமக்கு பிரியமானதை செய்ய கற்றுத்தாரும் எங்கள் தெய்வமே, உமக்கு பிரியமானதை செய்ய கற்றுத்தாரும் எங்கள் தெய்வமே. நீரே என் தேவன், உம் நல்ல பரிசுத்த ஆவியானவர், செவ்வையான வழியிலே நடத்த வேண்டுமே, செம்மையான வழியிலே நடத்த வேண்டுமே. மேக ஸ்தம்பமே, அக்கினி ஸ்தம்பமே, தேற்றும் தெய்வமே துணையாளரே. மேக ஸ்தம்பமே, அக்கினி ஸ்தம்பமே, தேற்றும் தெய்வமே துணையாளரே. உமக்கு பிரியமானதை செய்ய கற்றுத்தாரும் எங்கள் தெய்வமே, உமக்கு பிரியமானதை செய்ய ஆண்டவரே இந்த காலை வேளையில் ஆண்டவரே கற்றுத்தாரும் எங்கள் தெய்வமே. உம்மை நோக்கி என் கைகளை உயர்த்தி உயர்த்தி மகிழ்கிறேன் ஐயா. ஆண்டவரே இந்த காலை என் கரங்களை உயர்த்தி சொல்கிறோம் ஆண்டவரே. உம்மை நோக்கி என் கைகளை உயர்த்தி உயர்த்தி மகிழ்கின்றேன் ஐயா. வறண்ட நீளம் தவிப்பது போல், வறண்ட நீளம் தவிப்பது போல், என் ஆன்மா உமக்காக ஒவ்வொரு நாளும் ஏங்கி ஏங்கி தவிக்கின்றதையா, ஏங்கி ஏங்கி தவிக்கின்றதையா. எனது ஏக்கமே அது பாசமே, எனது பாசமே எனது ஆசையே. எனது ஏக்கமே, எனது பிரியமே, எனது பாசமே எனது ஆசையே. உமக்கு பிரியமானதை செய்ய கற்றுத்தாரும் எங்கள் தெய்வமே, உமக்கு பிரியமானதை செய்ய கற்றுத்தாரும் எங்கள் தெய்வமே. ஆமாண்டவரே, ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா. இந்த காலை வேளையில் ஆண்டவரே உமக்கு பிரியமானதை நாங்கள் செய்யத்தக்கதாக ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே பரிசுத்த ஆவியானவர் எங்களை ஆண்டவரே நீங்கள் போதி தரலுங்க ஆண்டவரே. மான்கள் இவருடைய வாஞ்சத்து கதறுவது போல ஆண்டவரே எங்கள் ஆத்துமாண்டவர் ஒவ்வொரு நாளும் வாஞ்சத்து கதறுகிற ஆண்டவரே
தண்ணீர் அற்றதும் விடாய்ச்சதுமான நேரங்கள் ஆண்டவரே, எங்கள் ஆத்தம உண்மையே நோக்கி வாஞ்சித்து கதறுகிறது அப்பா. நீரே எங்கள் கண்மலை ஆண்டவரே, நீரே எங்கள் கோட்டை, நீரே எங்கள் தஞ்சம், நீரே எங்கள் துருகம் ஆண்டவரே. நாங்கள் நம்பத்தக்க கண்மலை நீர் ஒருவராயிருப்பதற்காக நன்றி ஆண்டவரே. சங்கீதக்காரன் தாவீது சொன்னது போல ஆண்டவரே, என் பெலனாகிய கர்த்தாவே நான் உம்மிலே அன்பு கூறுவேன் என்று சொன்ன வார்த்தையின்படி ஆண்டவரே, நாங்கள் ஒவ்வொரு நாளும் ஓ ஸ்தோத்திரம் அப்பா, உம்மில் அன்பு கூற எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. மை முழு உள்ளத்தோடும் முழு பெலத்தோடும் ஆண்டவரே, ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா, பாதிக்கு பாதி ஆண்டவரே, முழு பெலத்தோடும் முழு ஆவியோடும் முழு சிந்தையோடும் ஆண்டவரே, ஓமை ஆண்டவரே அன்பு கூற ஆண்டவரே, அப்படிப்பட்ட அனுபவத்துக்குள்ளாக எங்களுக்கு நிரப்புங்க ஆண்டவரே. ஆண்டவரே நாங்கள் நம்பின மனிதர்கள் அன்பு மாறினாலும் மாறாத நேசம் நித்திய அன்பை உடைய தெய்வமே, இந்த காலையில் உமது அன்பினால் எங்கள் நிரப்புங்க ஆண்டவரே. உமது அந்த அகாப்பி அன்பு, அந்த மாறாத அன்பு ஆண்டவரே, ஓ தாயின் கருவில் நாங்கள் உருவாவதற்கு முன்பாக ஆண்டவரே எங்களை கண்டெடுத்த அன்பு, சிலுவையில் எங்களை பெற்றெடுத்த அன்பு ஆண்டவரே, எங்களை ஒவ்வொரு நாளும் நிரப்பட்டோம் ஆண்டவரே. ஆண்டவரே ஸ்தோத்திரம், தேவன் அன்பாகவே இருக்கிறார் என்று நாங்கள் வேதத்தில் பார்க்கிறோம் ஆண்டவரே. நீங்கள் ஒருபோதும் எங்கள் தீங்கு செய்யாத தேவன் ஆண்டவரே. நீர் ஆண்டவரே நீர் எங்களுக்கு நல்லவராகவே சுற்றி திரிந்த தேவனாக இருப்பதற்காக நன்றி அப்பா. உமது அன்பினால் எங்களை இடைக்கட்டுங்க ஆண்டவரே. ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நிறைவானது வரும்பொழுது குறைவானது உங்களை விட்டு அகன்று போகும் என்று சொன்ன வார்த்தையின்படி ஆண்டவரே, ஆண்டவரே உமது அன்பினால் எங்கள் நிரப்புங்க ஆண்டவரே. பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும் என்று சொன்னீங்களப்பா. ஆண்டவரே உமது அன்பு எங்கள் நிரப்பட்டோம் ஆண்டவரே. இந்த காலையில் ஆண்டவரே ஓ உமது அன்பினால் எங்கள் நிரப்பப்பட்டவர்களால் நாங்கள் காணப்படத்தக்கதாய் ஒரு விசையாக உமது கல்வாரி நோக்கி பார்க்கிற ஆண்டவரே. அந்த கல்வாரி நீர் சிந்தின ரத்தத்தின் மூலையும் ஆண்டவரே, ஓ தேவன் தாம் ஆண்டவரே, நீர் எங்களுக்கு ஒரே பேரான குமாரன் எங்களுக்காக கொடுத்த ஆண்டவரே, இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூறதா என்று நாங்கள் வேதத்தில் பார்க்கிறோமே ஆண்டவரே. அந்த அன்பினால் எங்கள் நிரப்பு ஆண்டவரே. ஆண்டவரே உமது அன்பிற்கு ஈடாக ஒன்று ஒரு அன்பும் ஆண்டவர் இந்த உலகத்தில் இல்லை ஆண்டவரே. ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம், எங்கள் இருக்கிறதில் ஆண்டவரே எதிர்பார்க்கிற அன்புகள் ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஒன்றும் இல்லை ஆண்டவரே. நீரோ எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் ஆண்டவரே எங்கள் இடத்தில் அன்பு அன்பாக இருப்பதற்காக நன்றி ஆண்டவரே. ஓ ஸ்தோத்திரம் 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 அப்பா. ஆண்டவரே அதற்கு நாங்கள் பாத்திரவான்களை எங்களை மாற்றுங்க ஆண்டவரே. ஆண்டவரே நாங்களும் முழு உள்ளத்தோடு முழு ஆவியோடும் ஆண்டவர் அன்பு கூறத்தக்கதாய் ஓ எங்களை நிரப்பும்படியாக வேண்டிக் கொள்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா. அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய், ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய், அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய், ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய், உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன், ஆராதனை 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 ஆராதனை, இயேசையா ஆராதனை 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 ஆராதனை, எல்ரோயி எல்ரோயி என்னை கண்டீரே நன்றி ஐயா, எல்ரோயி எல்ரோயி என்னை கண்டீரே நன்றி ஐயா, என்னை கண்டீரே நன்றி ஐயா, உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன், ஆராதனை 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 ஆராதனை, இயேசையா ஆராதனை 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 ஆராதனை, ஏகோவரப்பா சுகம் தந்தீரே நன்றி ஐயா, ஏகோ வரப்பா சுகம் தந்தீரே நன்றி ஐயா, சுகம் தந்தீரே நன்றி ஐயா, உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன், ஆராதனை 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 ஆராதனை, இயேசையா ஆராதனை
அதிகமாய் ஆராதிப்பேன், இன்னும் ஆர்வமாய் அன்பு கூறுவேன், இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன், இன்னும் ஆர்வமாய் உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன், ஆராதனை 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 இயேசையா, ஆராதனை 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 இயேசையா, ஆராதனை 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 இயேசையா, ஆராதனை 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 ஆராதனை. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. கரங்களை தட்டி ஓ ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உம்மை ஆராதிக்கிறோம் அப்பா. அல்லேலூயா ஆண்டவரே, உமது அன்பிற்காய் நன்றி ஆண்டவரே, உமது அன்பிற்காய் நன்றி ஆண்டவரே. நாங்கள் நன்றி உள்ளிடத்தோடு முத்திதிக்கிற ஆண்டவரே, நீர் பாராட்டின அன்பிற்காய், தயவுக்காய், இரக்கங்களுக்காய் ஆண்டவரே, ஓம கோடான கோடி நன்றி ஆண்டவரே. ஓ ஸ்தோத்திரம் 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 அப்பா ஆண்டவரே, ஸ்தோத்திரம் அப்பா ஆண்டவரே. உம்மை துதிக்கவும் ஆண்டவரே, உம்மை ஆராதிக்கும் நீர் கொடுத்த இந்த நல்ல ஸ்லாக்கியத்திற்காய் உம்ம கோடான கோடி நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே இந்த நேரத்தில் மாட நாங்கள் உயர்த்தி வாசிக்கும் பொழுது ஆண்டவரே, அவை தியானிக்கும் பொழுது நீர் எங்களோடு பேசுங்க ஆண்டவரே, எங்களோடு இடைப்படுங்க, பெரியவர் பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசு மூலம் பிதாவே, ஆமேன். ஸ்தோத்திரம். நம் யாவரும் சங்கீதம் 32 சங்கீதத்தை வாசிப்போம். சங்கீதம் 32 எவனுடைய மீறுதல்கள் மன்னிக்கப்பட்டதோ, எவனுடைய பாவம் மூடப்பட்டதோ அவன் பாக்கியவான். எவனுடைய அக்கிரமத்தை கர்த்தர் எண்ணாதிருக்கிறாரோ, எவனுடைய ஆவில் கபடமில்லாதிருக்கிறதோ அவன் பாக்கியவான். நான் அடக்கி வைத்து மட்டும் நித்தம் என் கதறதினாலே என் எலும்புகள் உலர்ந்து போயிற்று. இரவும் பகலும் என் மேல் உம்முடைய கை பாரமாயிருந்ததினால் என் சாரம் உஷ்ணகால வறட்சி போல் வறண்டு போயிற்று. நான் என் அக்கிரமத்தை மறைக்காமல் என் பாவத்தை உமக்கு அறிவித்தேன். என் மீறுதல்களை கர்த்தருக்கு அறிக்கையிடுவேன் என்றேன். தேவரீர் என் பாவத்தின் தோஷத்தை மன்னித்தீர். இதற்காக சகாயம் கிடைக்கும் காலத்தில் பக்தி உள்ளவனும் உம்மை நோக்கி விண்ணப்பம் செய்வான். அப்பொழுது மிகுந்த ஜலப்பிரவாகம் வந்தாலும் அது அவனை அணுகாது. நீர் எனக்கு மறைவிடமாயிருக்கிறீர். என்னை நீர் இக்கட்டுக்கு விலக்கி காத்து இரட்சணிய பாடல்கள் என்னை சூழ்ந்து கொள்ளும்படி செய்வீர். நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன். உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். வாரினாலும் கடிவாளத்தினாலும் வாய் கட்டப்பட்டாலுடைய உன் கிட்டி சேராத புத்தியில்லா குதிரை போலவும் கோவேறு கழுதை போலவும் இருக்க வேண்டாம். துன்மார்க்கனுக்கு அநேக வேதனைகள் உண்டு. கர்த்தரை நம்பி இருக்கிறவனோ கிருபை சூழ்ந்து கொள்ளும். நீதிமான்களே, கர்த்தருக்குள் மகிழ்ந்து களி கூறுங்கள். செம்மையான இருதயம் உள்ளவர்களே, நீங்கள் எல்லோரும் ஆனந்த முழக்கமிடுங்கள். ஆமேன். உட்காருவோம். இந்த நாளை கற்றுக் கொடுத்த தயவுகளுக்காக கைகளை உயர்த்தி கத்திரம ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். இதனால் நீங்கள் தந்திருக்கிற தயவுகளுக்காக மக்கு நன்றி ஆண்டவரே. நாளை காலை நேரத்தில் நம்முடைய ஆவி ஆத்மா சரீரம் எல்லாவற்றையும் கத்தருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து கத்திரம ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். எங்களுடைய ஆவி ஆத்மா சரீரம் எல்லாவற்றையும் உடைய கரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்குறோம் ஆண்டவரே. ஹாலேலூயா. நம்மையும் நம்முடைய குடும்பங்களையும் நம்முடைய சபையையும் நம்முடைய பட்டணத்தையும் நம்முடைய தேசத்தையும் இந்த காலை நேரத்தில் கத்தருடைய கரத்தில் ஒப்பு கொடுப்போம். கத்த தாமே நம்மை நமக்கு உண்டான எல்லாவற்றையும் ஆண்டவர் வேலி அடைத்து பாதுகாக்கும்படி கைகளை உயர்த்தி கத்திரம் எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். நாள் காலை நடைபெறுகிறதான ரீடத்தானை கத்தர் ஆசீர்வதிக்கும்படியாய் வேதத்தை வாசிப்பதற்கு ஜனங்கள் உற்சாகமாய் ஓடி வந்து அவர்கள் வாசிக்கத்தக்கதாக, அதே போல மாலை நடக்கிறதான 40 லெந்து கால அந்த உபவாச ஜபங்களை கத்த தாமி நம்மளுக்கு ஆசீர்வத்து கொடுக்கத்தக்கதாக இதனால் செய்திகளை கொடுக்கிற கத்தோடைய தாசனை ஆண்டவர் எடுத்து பயன்படுத்தும்படி
படியாய் பாடல் நேரங்கள், ஆராதனை நேரங்கள், செய்தி நேரங்கள், ஜபத்தின் நேரங்கள் எல்லாவற்றையும் கத்திரம காசுவத்து கொடுக்கும்படியாய் கத்திரம் எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். வருகிற 18ஆம் தேதி நமக்கு பரீட்சை எழுதுகிற மாணவர்களுக்கான அந்த கூட்டங்கள் இருக்கிறது. அந்த கூட்டங்களை ஆண்டவர் ஆசீர்வதிக்கும்படியாய் ஓ ஸ்தோத்திரம். 9th, 10th, +1, +2 மற்றமாக காலேஜ் படிக்கிறதான மாணவ மாணவிகளை கத்தர் திரளாக தம்முடைய ஆலயத்திற்கு ஆண்டவர் இழுத்து கொண்டு வரும்படியாய் வருகிற ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆசீர்வதிக்கப்படத்தக்கதாக, நல்ல மதிப்பெண்கள் எடுத்து அந்த பிள்ளைகள் வெற்றி பெறத்தக்கதாக, அந்த பிள்ளைகளுடைய எதிர்காலங்கள் ஆசீர்வாதமாக இருக்கத்தக்கதாக, அந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் பரிசுத்தத்தையும் ரட்சிப்பையும் நித்திய ஜீவனையும் ஆண்டவர் கட்டளையிடத்தக்கதாக கைகளை உயர்த்தி கத்திரம் எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். திரளான ஜனங்களை கொண்டு வாங்கப்பா, நாலாத்திலிருந்து படிக்கிற இந்த மாணவ மாணவிகளை இங்கே கொண்டு வரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஹாலேலூயா ஹாலேலூயா. வருகிற 23, 24, 25 ஆகிய தேதிகள் நடக்கிற அந்த ஸ்பெஷல் கூட்டங்களை கத்துடைய கரத்தில் ஒப்பு கொடுப்போம். வருகிறதான அந்த கெஸ்ட் ஸ்பீக்கர் அருமையான போதகர் எல் ஜெபராஜ் அவர்களை கத்த தாமே வல்லமையாக எடுத்து பயன்படுத்தும்படி அந்த கூட்டங்கள் எல்லாம் மிகவும் ஆசீர்வாதமாக இருக்கும்படி கத்திரமை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். நன்றியோடு கூட உங்களை நாங்கள் துதிக்கிறோம். உமது பிரகாரங்களில் செல்லும் ஒரு நாள் என்று சொல்லப்படுகிற அந்த 24ஆம் தேதி 24வது வருஷத்தில் 24ஆம் தேதி 24 மணி நேரம் என்கிறதான அந்த திட்டத்தை கர்த்தருடைய கரத்தில் ஒப்புக் கொடுப்போம். கர்த்தர் தாமே தம்முடைய ஜனங்கள் ஒவ்வொருத்தரையும் அந்த நாளில் விசேஷமாய் கொண்டு வரும்படியாய் எல்லாரும் குடும்ப குடும்பமாக முடிந்தவர்கள் எல்லாரும் அந்த நாள் முழுவதும் தேவ சமூகத்தில் காத்திருக்கத்தக்கதாக ஓ கழுகு அதை எப்படி தன்னுடைய சிறைகளை எல்லாம் அவைகளை தளர விட்டு அவைகளை அது கீழே விழும்படி செய்து அது காத்திருக்கிறதோ அது போல ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகளும் தங்களுக்கு உண்டான எல்லாவற்றையும் ஒதுக்கி வைத்து விட்டு கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருந்து பலனை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக கைகளை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். நன்றியோடு கூட உங்களாக துதிக்கிறோம்ப்பா, துதிக்கிறோம். இந்த 40 நாட்களும் ஒவ்வொரு விசுவாசிகளும் ஒரு 7 குடும்பங்களை இலக்கு வைத்து அவர்களுக்காக ஜெபித்து அவர்களை சபைக்கு நேராக ஆத்தும ஆதாயத்திற்கு நேராக அவர்கள் வழிநடத்தத்தக்கதாக கைகளை உயர்த்தி கத்திரம் எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். உதவி செய்து நடத்துங்கப்பா, உதவி செய்து நடத்துங்கப்பா. ஒவ்வொரு விசுவாசியும் குறைஞ்சது ஒரு 7 குடும்பங்களை இலக்கு வைத்து ஜெபித்து அவர்களுக்காக பிரயாசப்பட, அவளை ரட்சிப்பிற்காக பிரயாசப்பட, அவருடைய ஆத்ம மீட்புக்காக பிரயாசப்பட நீர் அனுக்கிரகம் பாராட்டுவீராக சொல்லாங்க ஜெபிக்கிறோம். உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஹாலேலூயா ஹாலேலூயா ஸ்தோத்திரம். குட் ஃப்ரைடே அந்த மீட்டிங் அன்றைக்கு நடைபெற இருக்கிறதான அந்த எண்ணெய் பூசி ஜெபிக்கிறதான அந்த கூட்டங்களை கர்த்தர் நமக்கு ஆசீர்வத்து கொடுக்கும்படியாய், ஈஸ்டர் அன்றைக்கு நடைபெறுகிறதான ஞானசன் ஆராதனை கர்த்தர் நமக்கு ஆசீர்வத்து கொடுக்கும்படியாய் கைகளை உயர்த்தி கர்த்தர் நம்ம எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். அநேக சரீர பிரகாரத்தில் சுகத்தை பெற்றுக்கொள்ளட்டும்ப்பா, விடுதலையை பெற்றுக்கொள்ளட்டும்ப்பா. அநேகர் ஞானசான உடன்படிக்கை மூலமாக ஆவியிலே ஆத்மாவிலே சரீரத்திலே விடுதலை பெற்றுக்கொள்ளட்டும். கர்த்தரோடு கூட அவர்கள் இணைக்கப்படட்டும், கர்த்தருக்காக எழுந்து பிரகாசிக்கட்டும். கர்த்தர் அனுக்கருகம் பாராட்டுவீராக. உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். சபை எண்ணிக்கையிலும் பரிசுத்திலும் வளர்ந்து பெருகத்தக்கதாக இப்பொழுது இருக்கிற காட்டிலும் 1000 மடங்கு, இப்பொழுது 700 பேர் அப்படின்னா கர்த்தர் நமக்கு 700,000 ஆத்மாக்களை கர்த்தர் நமக்கு கொடுக்கத்தக்கதாக கைகளை உயர்த்தி கர்த்தரம் எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். 700,000 ஆத்மாக்களை தாங்க ஆண்டவரே. ஆண்டவர், இந்த சென்னை பட்டணத்தில் கோடிக்கணக்கான ஜனங்கள் இருக்கிறாங்களே, இந்த ஜனங்கள் அழிந்து நரகத்துக்கு நேராக போய் கொண்டிருக்கிறாங்களே ஆண்டவர், உம்முடைய பிள்ளைகளாகி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. 700,000 ஆத்மாக்களை கர்த்தர் சபைக்கு தருவீராக. சபை எண்ணிக்கையிலும் பரிசுத்தத்திலும் வளர்ந்து பெருக, ஆவிக்குரிய தரத்தில் வளர்ந்து பெருக கர்த்தரை அனுக்கருகம் பாராட்டுவீராக சொல்லாங்க ஜெபிக்கிறோம். உமக்கு இது லேசான காரியம் ஆண்டவரே, உதவி செய்வீராக. ஸ்தோத்திரம். கர்த்தர் சபைக்கு நல்ல ஒரு இடத்தை நல்ல ஒரு கட்டிடத்தை ஆண்டவர் கொடுக்கத்தக்கதாக, எல்லா தேவைகளை கர்த்தர் சந்தித்து நடத்தத்தக்கதாக கைகளை உயர்த்தி கர்த்தரம் எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். எல்லா ஊழியங்கள் எல்லா ஜெபங்கள் எல்லா கூட்டங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் ஆசீர்வதிக்க முடியாய் கர்த்தரம் எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுவோம்.
ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். தொடர்ந்து நீரே பொறுப்படுத்த நடத்துங்க. இந்த கால நேரத்தில் எங்களோடு கூட பேசும்படி ஜெபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமே. பிரைஸ்லார், கர்த்தர் நாம் மகிமைப்படட்டும். இன்றைக்கு நாம் வாசித்த அந்த சங்கீதத்தின் புஸ்தகத்திலிருந்து சில காரியத்தை நம்ம தியானிக்கலாம். வாசிங்க, சங்கீதத்தின் புஸ்தகம் 32:11 வாசிங்க. சங்கீதம் 32:11. நீதிமான்களே கர்த்தருக்குள் மகிழ்ந்து களி கூறுங்கள். போதும். இல்லை, சொல்லப்பட்டிருக்கிறான காரியம் என்ன அப்படின்னா, நீதிமான்களே என்று சொல்லி இந்த சங்கீதத்தில் இங்கே ஆரம்பிக்கப்படுகிறான். இந்த வார்த்தைகளை நாம் இங்கே கவனிக்கிறோம். அப்போ இன்றைக்கி நம்ம தியானிக்கிறதான இந்த செய்தியினுடைய தலைப்பு என்ன அப்படின்னா, நீதிமான்கள். அப்போ யார் நீதிமான்கள் என்று சொல்லி பார்க்கும் பொழுது, இந்த அதிகாரத்திலிருந்து சில காரியங்களை நம்ம பார்த்து நம்ம ஜெபிக்க போகிறோம். யார் நீதிமான்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது 10 வாசிங்க. சங்கீதம் 32:10 வாசிங்க. துன்மார்க்கனுக்கு அநேக வேதனைகள் உண்டு. துன்மார்க்கனுக்கு அநேக வேதனை உண்டு. கர்த்தரை நம்பி இருக்கிறவனையோ கிருபை சூழ்ந்து கொள்ளும். அப்ப யார் நீதிமான்கள் என்று சொல்லி பார்க்கும் பொழுது, யாரெல்லாம் கர்த்தரை நம்பி இருக்கிறார்களோ அவர்கள் வந்து யார், அவர்கள் நீதிமான்களாக இருக்கிறார்கள். அப்ப துன்மார்க்கன் அவன் கர்த்தரை நம்புகிறது இல்லை. துன்மார்க்கனுக்கு முன்பதாக கர்த்தருக்கு பயப்படுகிறதான பயம் இல்லை. துன்மார்க்கன் அவன் கர்த்தரை தேடாத ஒரு மனிதனாக, கர்த்தரை அசட்டை பண்ணுகிறவனாக அவன் காணப்படுகிறான். அப்போ யார் நீதிமான்கள் என்று சொல்லி பார்க்கும் பொழுது, கர்த்தரை நம்புகிறவன் அவன் எப்படி இருக்கிறான், அவன் நீதிமானாக இருக்கிறான் என்று சொல்லி நம்ம என்ன பண்ண முடியும், பார்க்க முடியும். அப்போ கர்த்தரை நம்புகிறதான நீதிமானை ஆண்டவர் தம்முடைய கிருபையினாலே என்ன பண்ணுகிறார், ஆண்டவர் சூழ்ந்து கொள்கிறார். அப்போ துன்மார்க்கனுக்கு அநேக வேதனை உண்டு. அப்போ துன்மார்க்கனை வேதனை சூழ்ந்து கொள்ளும், ஆனால் நீதிமானையோ கர்த்தர் என்ன பண்ணுகிறார், தம்முடைய கிருபையினால் என்ன பண்ணுகிறார், ஆண்டவர் சூழ்ந்து கொள்கிறார். அடுத்து யார் நீதிமான் என்று சொல்லி பார்க்கும் பொழுது 1 சங்கீதம் 32:1 வாசிங்க. எவனுடைய மீறுதல் மன்னிக்கப்பட்டதோ, எவனுடைய பாவம் மூடப்பட்டதோ அவன் பாக்கியவான். அப்ப நீதிமான் யார், முதலாவது அவன் கர்த்தரை நம்பி இருக்கிறவன். அடுத்து நீதிமான் யார், பாவங்கள் மன்னிக்கப்பட்டவன் நீதிமான். அப்போ பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்காக இன்றைக்கு ஆண்டவர் அறியாத ஜனங்கள் அநேக இடங்களுக்கு புனித யாத்திரை என்று சொல்லி அவர்கள் கால்களிலே செருப்பு போடாதபடி, அவர்கள் அந்த தேரை இழுத்தவர்களாக, அநேக விரதங்கள் அநேக நோன்புகளை செய்தவர்களாக, அவர்கள் உண்மையான தெய்வத்தை அறியாதபடி, தங்களுக்கான பாவ பரிகாரத்தை செலுத்தின ஆண்டவர் இயேசுவை அறியாதபடி, அவர்கள் பல காரியத்தை, பல சடங்காச்சாரங்களை, பல சரீரப்பிரகாரமான முயற்சிகளை அவர்கள் செய்கிறார்கள். அப்போ அவர்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டதான நிச்சயம் இல்லாதபடியினாலே அவருடைய உள்ளத்துக்குள்ளாக ஒரு வெறுமை காணப்படுகிறதை என்ன பண்ணுகிறார்கள், அவர்களை உணர்கிறார்கள். நடிகர் ரஜினிகாந்த் அவர்கள் சொல்லும் பொழுது, இமயமலைக்கு அடிக்கடி என்ன பண்ணுவார், அவர் அங்கே கைலாசம் என்று சொல்லப்படுகிறான அந்த பகுதிகளிலே அதிகமாக கடந்து சென்று அங்கே தியானிக்கிறதான அந்த காரியங்களை அவருடைய வாழ்க்கையில் என்ன பண்ண முடியும், அவர்களாம் கேள்விப்பட முடியும். அப்போ அவர் சொல்லுகிறான அந்த காரியம் என்ன, அவர் ஒரு பேட்டியில் சொல்லும்போது சொல்லுகிறார், என்னுடைய உள்ளத்துக்குள்ளாக ஒரு வெறுமை காணப்படுகிறது. அப்போ எனக்கு நிறைய பெயர் உண்டு, நிறைய புகழ் உண்டு, நிறைய பணம் உண்டு, அந்தஸ்து உண்டு, எத்தனையோ காரியங்கள் உண்டு, ஆனால் இவைகள் எல்லாம் இருந்தாலும் என்னுடைய உள்ளத்துக்குள்ளாக ஒரு வெறுமை காணப்படுகிறது என்று சொல்லி என்ன பண்ணுகிறார், அவர் அங்கே குறிப்பிடுகிறார். அப்போ அந்த வெறுமை, அந்த உள்ளத்துக்குள் இருக்கிற அந்த வெறுமை எப்பொழுது நீங்கும் அப்படின்னா, பாவங்கள் மன்னிக்கப்படும் பொழுதுதான் அந்த வெறுமை நீக்கப்பட முடியும். அந்த பாவங்களை மன்னிக்கிறவர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து, அவர் தான் நம்முடைய பாவங்களுக்காக சிலுவையிலே தம்முடைய இரத்தத்தை பரிகாரமாக அவர் செலுத்தினார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். எனவே நீதிமான் யார் அப்படின்னு சொல்லி சொல்லும் பொழுது, கர்த்தரை நம்புகிறவன் நீதிமான், அடுத்தது பாவங்கள் மன்னிக்கப்பட்டவன் அவன் நீதிமானாக இருக்கிறான். அடுத்து நீதிமான் யார் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது 32 அந்த சங்கீதத்தில் 1:2 ஆகிய வசனங்களை மறுபடியும் வாசிங்க. யார் நீதிமான், எவனுடைய மீறுதல் மன்னிக்கப்பட்டதோ, எவனுடைய பாவம் மூடப்பட்டதோ அவன் பாக்கியவான். எவனுடைய அக்கிரமத்தை கர்த்தர் எண்ணாதிருக்கிறாரோ, எவனுடைய ஆவியில் கபடம் இல்லாதிருக்கிறதோ அவன் பாக்கியவான். பாருங்க, இந்த வசனத்துல பாக்கியவான் என்று சொல்லி இந்த வசனத்துல குறிப்பிடப்படுகிறது. அப்ப நீதிமான் யார் அப்படின்னா, அவன் பாக்கியவானாக இருக்கிறான். அப்போது அவனை குறித்து நம்ம இங்கே பார்க்கறதான ஒரு காரியம் என்ன, இந்த வசனம் சொல்லுகிறது, எவனுடைய மீறுதல்கள் மன்னிக்கப்பட்டதோ, எவனுடைய பாவம் மூடப்பட்டதோ அவன் பாக்கியவான். அப்போ நீதிமான்களுடைய மீறுதல்களை கர்த்தர் மன்னித்திருக்கிறார், நீதிமான்களுடைய பாவங்களை கர்த்தர் மூடியிருக்கிறார். எனவே ஆண்டவர் அவனை பாக்கியவானாக மாற்றியிருக்கிறார். அடுத்து அங்கே சொல்லப்படுகிறது, எவனுடைய அக்கிரமத்தை கர்த்தர் எண்ணாதிருக்கிறாரோ, எவனுடைய ஆவியில் கபடம் இல்லாத இருக்கிறதோ அவன் பாக்கியவான். அப்போ நீதிமான் யார் என்று சொல்லி பார்க்கும் பொழுது, கர்த்தர் அவனுடைய அந்த அக்கிரமத்தை ஆண்டவர் எண்ணுகிறது இல்லை,
கிழக்குக்கும் மேற்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாய் ஆண்டவர் அகற்றி விட்டார். கடலின் ஆழத்திலே ஆண்டவர் அந்த அக்கிரமத்தை போட்டு விட்டார். நீதிமானை கர்த்தர் மன்னித்து விட்டார். எனவே அவனுடைய அக்கிரமத்தை திரும்ப ஆண்டவர் நினைக்கிறதில்லை. அடுத்தது நீதிமான், அவன் ஆவியிலே கபடம் இல்லாதவனாக அவன் காணப்படுகிறான். எனவே அவன் பாக்கியவான் என்று சொல்லி என்ன பண்ணுகிறார் ஆண்டவர் அங்கே சொல்லியிருக்கிறான காரியத்தை என்ன பண்ணுகிறோம் பார்க்கிறோம். அப்போ நீதிமான் யார் என்று சொல்லி பார்க்கும் பொழுது, முதலாவது கர்த்தரை நம்புகிறவன், அடுத்தது பாவங்கள் மன்னிக்கப்பட்டவன், அடுத்தது அவன் பாக்கியவானாக இருக்கிறான், அடுத்து அவன் யார் என்று சொல்லி பார்க்கும் பொழுது சங்கீதம் 32:6 வாசிங்க. சங்கீதம் 32:6 வசனத்தை வாசிங்க. இதற்காக சகாயம் கிடைக்கும் காலத்தில் பக்தி உள்ளவன் எவனும் உம்மை நோக்கி விண்ணப்பம் செய்வான். பாருங்க, இப்ப இங்க சொல்லப்படுகிறது பக்தி உள்ளவன் எவனும். அப்ப நீதிமான் யார் அப்படின்னா அவன் பக்தி உள்ளவனாக இருக்கிறான். அப்போ இந்த கால நேரத்தில் நான் நீதிமானாக இருக்கிறேனா, அப்போ என்னுடைய வாழ்க்கையில் பக்தி இருக்கிறதா அப்படிங்கிறத காரியங்கள் நம்ம பார்க்கணும். அப்போ பக்தியை குறித்து வேதத்தில் சொல்லப்படும் பொழுது இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து சொல்லப்படுகிறது, உங்கள் பக்தி காலையிலே தோன்றுகிறதான பணிக்கு ஒப்பாக இருக்குதுன்னு சொல்லி சொல்லப்படுகிறது. அப்போ அந்த பக்தி எப்படி இருக்குதான், வெயில் ஏறும் பொழுது அந்த பக்தி வந்து என்ன பண்ணுகிறது, கரைந்து போய்விடுகிறது, காணாமல் போய்விடுகிறது. அப்போ அந்த காலை நேரத்தில் நம்முடைய பக்தி ஆண்டவர் விரும்புகிற, ஆண்டவர் எதிர்பார்க்கிற அந்த ஒரு பக்தியாக, என்னதான் வெயில் வந்தாலும், என்னதான் மழை வந்தாலும், என்னதான் உஷ்ணங்கள் வந்தாலும், அது தொடர்ந்து நிலைத்திருக்கக்கூடியதான ஒரு பக்தியாக இருக்கும் பொழுது கர்த்தர் அவைகளை சந்தோஷப்படுகிறவராக இருக்கிறார். அப்போ நீதிமான் யார் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது அவன் பக்தி உள்ளவனாக இருக்கிறான். அடுத்து நீதிமான் யார் என்று சொல்லி பார்க்கும் பொழுது அதே வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, இதற்காக சகாயம் கிடைக்கும் காலத்தில் பக்தி உள்ளவன் எவனும் உம்மை நோக்கி விண்ணப்பம் செய்வான். அப்ப நீதிமான் யார் அப்படின்னா அவன் பரிந்து பேசுகிறவன், அவன் விண்ணப்பிக்கிறவன், அவன் ஜெபிக்கிறவன் என்று சொல்லி அதை குறித்து நம்ம பார்க்க முடியும். அடுத்து நீதிமான் யார் என்று சொல்லி பார்க்கும் பொழுது சங்கீதம் 32:8 வாசிங்க. நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். பாருங்க, இப்ப இந்த வசனம் சொல்லப்படுகிறது. அப்ப நீதிமான் யார் என்று சொல்லி பார்க்கும் பொழுது அவன் பரலோக ஆலோசனையை பெறுகிறவனாக என்ன பண்ணுகிறான், அவன் இருக்கிறான். அப்போ தன்னுடைய சுய ஆலோசனையின் படியல்ல, அல்லது மற்ற காரியத்தின் அடிப்படையின்படி அல்ல, பரலோக ஆலோசனையை பெற்று அந்த பரலோக ஆலோசனைப்படி நடக்கிறவனாக இருக்கிறான். அல்ல, அந்த வசனத்தை அங்கே சொல்லப்படுகிறது, நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உண்மையில் என் கண்ணை வைத்து என்ன பண்ணுவேன், உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். அப்போ ஆண்டவர் கொடுக்கிற அந்த பரலோக ஆலோசனை கேட்டு என்ன பண்ணுகிறான், நீதிமான் அதன்படி அவன் நடக்கிறவனாக என்ன பண்ணுகிறான், அவன் இருக்கிறான். அடுத்து பார்க்குறோம் 8 வசனத்தில் நம்ம அங்கே பார்க்கும் பொழுது, அவன் பரலோக ஆலோசனை கேட்கிறவன் மாத்திரமல்ல பரம பாதையில் என்ன பண்ணுகிறான், அவன் நடக்கிறான். பரலோகத்தின் பாதையிலே, அந்த பரம பாதையிலே என்ன பண்ணுகிறான், அவன் நடக்கிறவனாக இருக்கிறான். அப்போ நம்ம நடக்கிற நம்முடைய வழிகளை நம்ம சிந்திச்சு பார்க்கணும். நம்ம நடக்கிற வழிகள் உலக மனிதன் நடக்கிறதான வழியில் நம்ம நடக்கிறோமா, அல்லது மனதும் மாம்சமும் விரும்புகிறதான அந்த வழியில் நடக்கிறோமா, அல்லது பரலோக தேவன் நமக்கு காண்பிக்கிற, அவர் விரும்புகிற, எதிர்பார்க்கிற பாதையில் நம்ம நடக்கிறோமா என்பதை நம்ம சிந்திச்சு பார்க்கணும். அடுத்து நீதிமான் யார் என்று சொல்லி பார்க்கும் பொழுது சங்கீதம் 32:7 சொல்லப்பட்டிருக்கிறது, வாசிங்க. நீர் எனக்கு மறைவிடமாய் இருக்கிறீர், என்னை நீர் இக்கட்டுக்கு விலக்கி காத்து இரட்சணிய பாடல்களினை சூழ்ந்து கொள்ளும்படி செய்வீர். பாருங்க, அடுத்து நீதிமான் யார் அப்படின்னா அவன் பாடி மகிழ்கிறவனாக என்ன பண்ணுகிறான், இருக்கிறான். இரட்சணிய பாடல்கள் என்னை சூழ்ந்து கொள்ளும்படி செய்கிறீர். அப்ப நீதிமான் யார், அவன் பாடி மகிழ்கிறவனாக என்ன பண்ணுகிறான், அவன் இருக்கிறான். அப்ப நீங்க கத்தர பாடி மகிழ்கிறீங்களா? அப்போ உங்களுடைய வாழ்க்கையில் என்ன பாட்டை என்ன பண்ணுறீங்க, நீங்கள் அதிகமாக பாடுறீங்க. ஒரு கர்த்தருடைய ஊழியர் சொல்லும்போது சொல்லி சொல்கிறார், நம்ம பாடுற பாட்டெலாம் வந்து என்னது, பிரச்சனையின் பாட்டாக வந்து என்ன பண்ணுறது இருக்குது. இது பிரச்சனை, அது பிரச்சனை, இந்த குறை அந்த குறை சொல்லி வந்து என்ன பண்ணுகிறோம், வந்தது போனது இந்த பாட்டு தான் வந்து என்ன பண்ணுறோம், பாடுறோம். சோக பாட்டு வந்து என்ன பண்ணுறோம், பாடுறோம். அப்போது நம்ம நீதிமான அவன் பாடி மகிழ்கிறான். அப்போ கர்த்தரை பாடி மகிழ்கிறோமா, அப்போ நம்முடைய வாழ்க்கையில் பிரச்சனையே இருக்காதுன்னு நம்ம சொல்ல முடியாது. பாச அடிக்கடி சொல்லுவார், மூக்கு இருக்கிறவருக்கும் சளி இருக்கும். அப்போ அது போல் சரீரம்னு சொல்லி இருக்கிறவருக்கு அதில் வியாதிகள் இருக்கும். அப்போ அது போல் வாழ்க்கைன்னு சொல்லி இருந்துச்சுன்னா அந்த வாழ்க்கையில் போராட்டங்கள் உண்டு. அப்போ அந்த போராட்டத்தின் மத்தியில் நம்ம கத்தரை குறித்து பாட வேண்டும் என்று சொல்லி என்ன பண்ணுகிறார், ஆண்டவர் விரும்புகிறார், எதிர்பார்க்கிறார். நாம் கத்தரை குறித்து பாடுகிறோமா, அல்லது போராட்டத்தையே குறித்து நம்ம அந்த பாட்டையே நம்ம பாடிட்டு இருக்கிறோமா, அந்த பாட்டையே மற்றவங்களுக்கு நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோமா அப்படிங்கிறத என்ன பண்ண நம்ம யோசிச்சு பார்க்கணும். அப்போ நீதிமானவன் பாடி மகிழ்கிறவனாக என்ன பண்ணுகிறான், அவன் இருக்கிறான். அடுத்து வாசிங்க, நீதிமானவன் எப்படிப்பட்டவன், 11 வசனத்தை மறுபடியும் வாசிங்க. நீதிமான்களே கர்த்தருக்குள் மகிழ்ந்து களி கூறுங்கள்,
செம்மையான இருதயம் உள்ளவர்களே, நீங்கள் எல்லோரும் ஆனந்த முழக்கமிடுங்கள். அப்ப பாருங்க, பாருங்க சொல்லப்பட்டிருக்கிறது, நீதிமான்களே கர்த்தருக்குள் மகிழ்ந்து களி கூறுங்கள், செம்மையான இருதயம் உள்ளவர்களே நீங்கள் எல்லாரும் ஆனந்த முழக்கமிடுங்கள் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப நீதிமான் யார் என்று சொல்லி பார்க்கும் பொழுது, அவன் பரிசுத்தம் உள்ளவன், அதாவது செம்மையான இருதயம் உள்ளவனாக என்ன பண்ணுகிறான், இருக்கிறான். அவன் பரிசுத்த இருதயம் உள்ளவன். அப்ப நீதிமான் அவன் பரிசுத்தம் உள்ளவனாக இருக்கிறான். அடுத்து பார்க்கும் பொழுது, நீதிமான் யார் என்று சொல்லி பார்க்கும் பொழுது, அவன் ஆனந்த முழக்கமிடுகிறவன், பரவசம் அடைகிறவன். கத்தரை துதிக்கும் பொழுது, கத்தரை ஆராதிக்கும் பொழுது, கத்தருக்காக ஊழியங்களை செய்யும் பொழுது அவன் வந்து எப்படி இருக்கிறான், பரவசம் அடைகிறவனாக, ஆனந்த முழக்கமிடுகிறவனாக என்ன பண்ணுகிறான், இருக்கிறான். அப்போ இப்போ கால நேரத்தை இப்போ நம்ம தியானித்து தான் இந்த எல்லா காரியங்களுமே பாவலையே வந்து என்ன பண்ணுவோம், ஆரம்பிக்கும். அதை நீங்கள் பார்த்துருப்பீங்க, அதை நீங்கள் கவனிச்சிருக்கலாம். அப்போ முதலாவது நம்ம பார்க்கும் பொழுது, நீதிமான் யார் அப்படின்னு சொல்லி சொல்லும் பொழுது, பரலோக தேவனை நம்பியிருக்கிறவன், கத்தரை நம்பியிருக்கிறவன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். நீதிமான் யார், பரலோக தேவனை நம்பியிருக்கிறவன். நீதிமான் யார், பாவங்கள் மன்னிக்கப்பட்டவன். நீதிமான் யார், அவன் பாக்கியவான். நீதிமான் யார், பக்தி உள்ளவன். நீதிமான் யார், பரிந்து பேசுகிறவன். நீதிமான் யார், பரலோக ஆலோசனை பெறுகிறவன். நீதிமான் யார், பரம பாதையில் நடப்பவன். நீதிமான் யார், பாடி மகிழ்கிறவன். நீதிமான் யார், பரிசுத்தம் உள்ளவன். நீதிமான் யார், பரவசம் அடைகிறவன் என்று சொல்லி ஒரு பத்து காரியங்களை இந்த கால நேரத்தில் என்ன பண்ணுகிறோம், நம்ம தியானித்திருக்கிறோம். இந்த பத்து காரியங்களை வைத்து நீங்கள் ஜெபியுங்கள், நீங்கள் ஆண்டவருக்கு உங்களை ஒப்புக்கொடுங்கள். கர்த்தரை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். கடைசியாக நீதிமான்களுக்கு கிடைக்கிற ஆசீர்வாதம் என்ன என்று சொல்லி நம்ம அவைகளை நம்ம யோசித்து தியானித்து நம்ம முடிக்கலாம். அப்போ நீதிமானுக்கு கிடைக்கும் ஆசீர்வாதங்கள் என்ன அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்க்கும் பொழுது, அப்போ அங்கே வசனத்தில் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறான் அந்த காரியம் என்ன, வாசிங்க ஆறாவது வசனத்தை மறுபடியும் வாசிங்க. இதற்காக சகாயம் கிடைக்கும் காலத்தில் பக்தி உள்ளவன் எவனும் உம்மை நோக்கி விண்ணப்பம் செய்வான், அப்பொழுது மிகுந்த ஜலப்பிரவாகம் வந்தாலும் அது அவனை அணுகாது. அடுத்த வசனம், நீர் எனக்கு மறைவிடமாய் இருக்கிறீர், என்னை நீர் இக்கட்டுக்கு விலக்கி காத்து இரட்சண்ய பாடல்கள் என்னை சூழ்ந்து கொள்ளும்படி செய்வீர். அப்போ நீதிமானுக்கு கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதம் என்ன என்று சொல்லி பார்க்கும் பொழுது, முதலாவது கர்த்தர் மறைவிடமாக என்ன பண்ணுகிறார், இருக்கிறார். அப்போ உன்னை தொடுகிறவன் என் கண்ணின் கருவிலை தொடுகிறான் சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. எல்லாரையும் என்ன பண்ணுங்கிறதுல கர்த்தர் அவ்விதமாக பாதுகாக்கிறதுல நீதிமானை என்ன பண்ணுகிறார், கர்த்தர் பாதுகாக்கிறார். அப்போ நீதிமானுக்கு கர்த்தர் என்ன பண்ணுகிறார், அவர் மறைவிடமாக இருக்கிறார். அப்போ நீதிமான் எங்கெல்லாம் போகிறானோ அப்போ அவனுக்கு முன்பதாக என்ன பண்ணுகிறது, தெய்வ பிரசன்னம் போகிறது. அப்போ நீதிமானை தொடுகிறவன் வந்து என்ன பண்ணுகிறான், கர்த்தருடைய கருவிலையை தொடுகிறவனாக என்ன பண்ணுகிறான், இருக்கிறான். நீதிமானுக்கு விரோதமாக உருவாக்கப்படுகிற சகல ஆயுதங்களை கர்த்தர் என்ன பண்ணுகிறார், வாய்க்காதே போக பண்ணுகிறவராக இருக்கிறார். அப்போ நீதிமானுக்கு கிடைக்கிற முதல் ஆசீர்வாதம் என்ன, கர்த்தர் மறைவிடமாக என்ன பண்ணுகிறார், இருக்கிறார். அடுத்தது நீதிமானுக்கு கிடைக்கிறதான ஆசீர்வாதம் என்ன என்று சொல்லி பார்க்கும் பொழுது, பத்தாவது வசனத்தில் அங்கே சொல்லப்பட்டிருக்குது, கிருபை சூழ்ந்து கொள்ளும். கர்த்தரை நம்பி இருக்கிறவனையும் கிருபை சூழ்ந்து கொள்ளும். ஆண்டவர் நீதிமானை தம்முடைய கிருபையினால் சூழ்ந்து என்ன பண்ணுகிறார், அவனை பாதுகாக்கிறார். அடுத்தது நீதிமானுக்கு கிடைக்கிற அந்த ஆசீர்வாதம் என்ன என்று சொல்லி பார்க்கும் பொழுது, ஆறாவது வசனத்தில் நம்ம வாசித்த அந்த வசனத்தில் சகாயம் கிடைக்கும். அப்போ நீதிமானுக்கு என்ன பண்ணுகிறார், ஆண்டவர் சகாயம் பண்ணுகிறார், உதவி செய்கிறார். ஏற்ற காலத்தில் என்ன பண்ணுகிறார், அவனுக்கு வேண்டியதான நன்மைகள், உதவிகள், தயவு, ஆசீர்வாதம் கிடைக்கும்படி ஆண்டவர் அனுக்கிரகம் பாராட்டுகிறார். அடுத்து நீதிமானுக்கு கிடைக்கிறான ஆசீர்வாதம் என்ன, வேதத்தை மற்ற பகுதியில் நம்ம பார்த்துருக்கிறோம், அவருடைய சந்ததி ஆசீர்வதிக்கப்படும், அவனுடைய சந்ததி அப்பத்துக்கு இறந்து தெரிகிறதில்லை என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்து நீதிமானுக்கு கிடைக்கிறான ஆசீர்வாதம் என்ன என்று சொல்லி பார்க்கும் பொழுது, அவனை இக்கட்டுகளுக்கு விலக்கி என்ன பண்ணுகிறார், ஆண்டவர் பாதுகாக்கிறார். ஏழாவது வசனத்தில் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, நீர் இக்கட்டுக்கு விலக்கி என்ன பண்ணுகிறீர், என்னை காத்துக்கொள்கிறீர் என்று சொல்லி அங்கே சொல்லப்பட்டிருக்க. அப்போ இக்கட்டுக்கு விலக்கி ஆண்டவர் பாதுகாக்கிறார். அடுத்தது அங்கே சொல்லப்பட்டிருக்கிற காரியம் கடைசியாக ஆறாம் வசனத்தில், மிகுந்த ஜலப்பிரவாகம் வந்தாலும் அது அவனை அணுகாது. அப்போ எத்தனை பிரச்சனை, எத்தனை போராட்டம் வந்தாலும் அது நீதிமானை அணுகாதபடி, நீதிமானை அழித்து போடாதபடிக்கு கர்த்தர் என்ன பண்ணுகிறார், அவனை பாதுகாத்து நடத்துகிறார். கண்களை மூடி நம்ம எல்லாரும் ஜோம் பண்ணுவோம். ஆண்டவருடைய சமூகத்தை நம்ம நோக்கி பார்த்து, ஹாலேலூயா ஹாலேலூயா ஹாலேலூயா, ஆண்டவர் தாமே நம்மை ஆசீர்வதிக்கத்தக்கதாக, ஹாலேலூயா. நீதிமானுக்குரியதான அந்த ஆசீர்வாதங்களை இந்த காலை நேரத்தில் நாம் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக, நம்மை ஆண்டவர் நீதிமானாக மாற்றத்தக்கதாக, அவரோடு இருக்கிறதான ஜனங்கள், அவர்கள் அழைக்கப்பட்டவர்கள், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், அவர்கள் நீதிமான்களாக இருக்கிறார்கள், அவர்கள் உண்மையுள்ளவர்களாக இருக்கிறார்கள் என்று சொல்லி நம்ம வேதத்தில் நம்ம வாசிக்கிறோம். ஹாலேலூயா. அவரோடு கூட இருக்கிற ஜனமாக கர்த்தர் தொடர்ந்து அவருமே பலப்படுத்த
சுத்தும்படி கைகளை உயர்த்தி கத்திரம் எல்லாரும் கத்திரம் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. நன்றியோடு கூட உங்களை அங்கே துதிக்கிறோம் இந்த காலை நேரத்தில். ஆண்டவரே எங்களை இன்னும் எங்களை நீதிமான்களாக மாற்றுங்க ஆண்டவரே சொல்லி ஒப்பு கொடுப்போம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அந்த நீதியிலே நிலைத்திருக்கத்தக்கதாக ஹல்லேலூயா கத்திர இன்னும் நம்மை நீதிமான்களாக ஆண்டவர் பலப்படுத்தும்படி கத்திரம் எல்லாரும் கத்திரம் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. நன்றியோடு கூட உங்களை அங்கே துதிக்கிறோம், நன்றியோடு கூட உங்களை அங்கே துதிக்கிறோம், நன்றியோடு கூட உங்களை அங்கே துதிக்கிறோம், 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 துதிக்கிறோம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நீதிமான் நான், நீதிமான் நான், இரத்தத்தாலே கழுவப்பட்ட நீதிமான், இயேசுவின் இரத்தத்தாலே கழுவப்பட்ட நீதிமான். நீதிமான் நான், நீதிமான் நான், இரத்தத்தாலே கழுவப்பட்ட நீதிமான், இயேசுவின் இரத்தத்தாலே கழுவப்பட்ட நீதிமான். பனை மரம் போல் நான் செழித்தோங்குவேன், கேதுரு மரம் போல் வளர்ந்திடுவேன். பனை மரம் போல் நான் செழித்தோங்குவேன், கேதுரு மரம் போல் வளர்ந்திடுவேன். கர்த்தரின் இல்லத்தில் நாட்டப்பட்டு முதிர் வயதிலும் நான் கனி தருவேன். கர்த்தரின் இல்லத்தில் நாட்டப்பட்டு முதிர் வயதிலும் நான் கனி தருவேன். நீதிமான் நான், நீதிமான் நான், இரத்தத்தாலே கழுவப்பட்ட நீதிமான், இயேசுவின் இரத்தத்தாலே கழுவப்பட்ட நீதிமான். நீதிமான் நான், நீதிமான் நான், இரத்தத்தாலே கழுவப்பட்ட நீதிமான், இயேசுவின் இரத்தத்தாலே கழுவப்பட்ட நீதிமான். காலையிலேவும் கிருபையையும் இரவினிலேவும் சத்தியத்தையும், காலையிலேவும் கிருபையையும் இரவினிலேவும் சத்தியத்தையும், பத்து நரம்புகள் இசையோடு பாடி பாடி மகிழ்ந்திருப்பேன். பத்து நரம்புகள் இசையோடு பாடி பாடி மகிழ்ந்திருப்பேன். நீதிமான் நான், நீதிமான் நான், இரத்தத்தாலே கழுவப்பட்ட நீதிமான், இயேசுவின் இரத்தத்தாலே கழுவப்பட்ட நீதிமான். நீதிமான் நான், நீதிமான் நான், இரத்தத்தாலே கழுவப்பட்ட நீதிமான், இயேசுவின் இரத்தத்தாலே கழுவப்பட்ட நீதிமான். நல்ல கைகளை தட்டி கர்த்தருடைய நாமத்தை எல்லாரும் மகிமைப்படுத்துவோம். கொடான கொடி ஸ்தோத்திரம், கொடான கொடி ஸ்தோத்திரம், கொடான கொடி ஸ்தோத்திரம், கொடான கொடி ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இந்த கால நேரத்தில் ஆண்டவரே உங்கள் இரத்தத்தினால் எங்களை இன்னும் எங்களை கழுவி எங்களை பரிசுத்தப்படுத்துங்க அப்பா. ஆண்டவரே நீதிமான், ஆண்டவரே அப்பா இரத்தத்தினாலே கழுவப்பட்டதான நீதிமான்களாக ஆண்டவரப்பா எங்களை ஒவ்வொருவரையும் சபை முழுவதையும் நீர் அவிதமாக தொடர்ந்து பலப்படுத்துவீராக ஆண்டவரே. அந்த நீதியிலே நாங்கள் நிலைத்திருக்க நீதிமான் பனை மரத்தை போல செழிப்பான் சொல்லப்பட்டிருக்கிறதே. கர்த்தரை நம்புகிறவனோ செழிப்பான் சொல்லப்பட்டிருக்கிறது. நாங்கள் நீதிமான்களாக கர்த்தரை நம்புகிறவர்களாக பனை மரத்தை போல செழிக்கிறவர்களாக ஆண்டவரப்பா கர்த்தருக்கு பிரியமானவர்களாக இன்னும் அதிகமாக நீங்களை ஆசீர்வதிப்பீராக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. சபை முழுவதும் நீங்க அபிதமாக மாற்றுங்கப்பா. இந்த நாளுக்காக உமக்கு நன்றி. இந்த நாள் நீங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுத்து உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நன்றியோடு கூட நாங்க துதிக்கிறோம், 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 துதிக்கிறோம். ஆண்டவரே தொடர்ந்து இந்த நாள் வந்து கலந்து கொண்ட தன்னுடைய பிள்ளைகள் ஒவ்வொருத்தரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. இணையதளத்து மூலமாக பார்க்கிற தம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் நீர் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே தொடர்ந்து இந்த நாளிலே திருமண நாள், பிறந்த நாள் கொண்டாடுகிற தம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிங்க. நல்ல பிறந்த நாள் கிஃப்ட்ஸாக, ஆண்டவரே திருமண நாள் கிஃப்ட்ஸாக கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளுக்கு உம்முடைய அன்பையும் உம்முடைய பிரசன்னத்தையும் அதிகமாக கொடுத்து இன்னும் அதிகமாக அவர்கள் நீதிமான்களாக, அவருடைய குடும்பங்களை நீதிமான சந்ததிகளாக மாற்றி நீதிமான்களுக்குரிய ஆசீர்வாதத்தினாலே நீர் அவர்களை நிரப்பி காத்துக் கொள்ளும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். சகல துதி கன மகிமை எல்லாமே நாங்கள் செலுத்துகிறோம். இதனால்
நடைபெறுகிறதான எல்லா ஊழியங்கள் நடைபெறுதுனால் உடைய பிள்ளைகளுடைய எல்லா வேலையின் காரியங்கள், குடும்பத்தின் காரியங்கள், பிள்ளைகளுடைய படிப்பின் காரியங்கள், எதிர்காலங்கள் எல்லாவற்றை கத்த பொருட்படுத்தி நடத்துங்க. எக்ஸாமுக்காக ஆயத்தப்படுகிற பிள்ளைகள் ஒவ்வொருத்தருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். நல்ல ஞாபக சக்தியை தாங்க, நல்ல படிக்கக்கூடியதான புத்தியை கொடுங்க, அறிவை கொடுங்க, பொறுப்புணர்வுகளை கொடுங்க. அந்த பெற்றோர்களுடைய அந்த வேதனையை புரிந்து கொண்டு பிள்ளைகள் நன்றாக படித்து தங்களை எதிர்காலத்தில் ஆசீர்வாதமாக இருக்க கத்தனர் அனுக்கிரகம் பாராட்டும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். தேவையில்லாத காரியத்தில் பிள்ளைகள் ஆண்டவர் தங்களை கவனத்தை செலுத்தாதபடி ஆண்டவர் அப்ப கத்தரை முன்பதாக வைத்து முதலாவது கத்தரை தேடவும், பிறகு தங்களுடைய படிப்பின் காரியங்கள், தங்களுடைய குடும்பத்தின் காரியங்கள், தங்களுடைய ஆத்தும ரட்சிப்புக்கு அடுத்ததான காரியத்தவர்கள் தேடி ஆசீர்வாதமாக இருக்க கத்தர் அனுக்கிரக பாராட்டும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். துதிகள மகிமை எல்லாம் எடுத்துக்கொள்ளும் நன்மை கிருபை தொடரட்டும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். சேன் சொல்லுவோம், நாத்துமாவே கத்தரை ஸ்தோத்திரி, முழு உலமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, நாத்துமாவே கத்தரை ஸ்தோத்திரி, கத்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே, ஆமேன், ஆமேன். பிரைஸ் தி லார்ட். கத்தர் உங்களை ஆசீர்வதி.